அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் பானுரேகா. நாம் இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை எப்படி வந்து அப்ளை செய்கிறதுன்ற தகவலை பார்க்க போகிறோம். ஏன்னாக்கா கொரோனா பெருந்தொற்று பரவல் சார்ந்த பொது முடக்க காலத்தில் அரசு பள்ளிகளில் 1 முதல் 8 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி மற்றும் இழப்புகளை சரிசெய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து செயல்படுத்த இருக்கிறாங்க. இந்த திட்டமானது பள்ளி முடிந்த பின்பு மாலை நேரங்களில் இல்லம் தேடி கல்வி மையங்களில் கற்பித்தல் சேவையை மேற்கொள்வதற்கு உள்ள தன்னார்வலர்கள் எப்படி பதிவு செய்ய வேண்டும், அதற்குண்டான இணையதள லிங்க்கு வந்து நான் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் தன்னார்வலராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை அழுத்தி அதில் ஆல் இன்டர் செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. அப்படியே லைக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த லிங்கை பயன்படுத்தி கூகுளில் போய்ட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா தன்னார்வலர்களுக்கான பதிவேற்ற படிவம் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதில் இருக்கிற இடத்துல உங்களுடைய முழு பெயரை கேபிட்டலில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பாலினம் ஜெண்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஸ்டார் போட்டிருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய காலங்கள். பாலினத்தை செலக்ட் பண்ணதும் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணுங்கள். அதற்கீழே உங்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட வந்து மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுங்க. கீழே வந்து மின்னஞ்சல்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல நீங்கள் மெயில் ஐடி கொடுக்கலாம். முதல்ல வாட்ஸ்அப் நம்பர் வந்து தப்பு இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு மெயில் ஐடி கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், ஆதார் நம்பரு தவறு இல்லாமல் சரியாக நீங்கள் அங்கே என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுடைய முகவரி, இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சது இல்லையா, அதுக்கடுத்து வந்து முகவரி உங்களுடைய அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். இதில் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு கேட்குது, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. உள்ளாட்சி அமைப்பு லோக்கல் பாடி எதுன்னு கேட்குறாங்க. உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு எதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டிங்கனால அதில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும், அதில் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வார்டு கிராமம் அல்லது வார்டு நீங்கள் அதில் செலக்ட் பண்ண வேண்டியது வரும். அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து தப்பு இல்லாமல் என்ட்ரி பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் உங்கள் ஆதாரில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து உங்கள் மொபைல்லே வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். லேப்டாப்புக்கோ இல்லை வந்து நெட் சென்டருக்கோ போகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப எளிமையான முறை தான். உங்கள் முகவரியை சரியாக வந்து நம்ம என்டர் பண்ணிவிட்டு பின்கோடு நம்பர் நீங்கள் எல்லாம் மறக்காமல் கொடுத்துருங்க. அதற்கு அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கு தன்னார்வலராக செயல்பட விரும்புகிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்துருக்குற அட்ரஸ் இல்லையா, இல்லை வந்து வேறு ஒரு இடத்துலையா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. இதை வந்து முழுமையாக படிச்சுட்டு அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம உங்களுடைய மாவட்டம், அதாச்சும் நம்ம எங்கே போகிறோம் இல்லையா, வேறு ஒரு இடம் அப்படின்னுங்கன்னா நம்ம எந்த இடம், வேலூர் மாவட்டம், உள்ளாட்சி அமைப்பு திரும்ப தேர்ந்தெடுங்க.
நம்ம வசிக்கக்கூடிய இடம் அப்படின்ற கொடுத்ததுனால இந்த ஆப்ஷன் எல்லாம் ஓப்பன் ஆகுது. இங்கே ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய கல்வி தகுதியெல்லாம் இருக்குது, அந்த கல்வி தகுதியை நீங்கள் இதில் வந்து கொடுக்கலாம். ப்ளஸ் டூலேருந்து டிகிரி முதுகலை வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தால் அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் தொழில், தொழிலில் வந்து நீங்கள் வேலை தேடுபவராக இருக்கிறீங்க, அதனால் வந்து வேலை தேடுபவராக கொடுங்க. அப்புறம் இதர கேள்விகள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குறிப்பை முழுசாக படிங்க. முழு நேரம் தன்னார்வலர் வாரத்திற்கு 6 மணி நேரம், பகுதி நேரம் வந்து வாரத்திற்கு 1 முறை, அதாச்சும் 2 வாரங்களுக்கு 1 முறை, மாதத்திற்கு 1 முறைன்னு இருக்குது. பகுதி நேர தன்னார்வலர் அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலும் சரி, ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, அதை பார்த்து கொடுத்துருங்க. நீங்கள் தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனுடைய விவரமும் அங்கே கேட்குறாங்க, அதை கொடுத்துக்குங்க. நீங்கள் ஏன் தொண்டு செய்ய விரும்புகிறீர்கள் அப்படின்றத ஷார்ட்டாக டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன கருத்து இருக்கோ அந்த கருத்தை இங்கே நீங்கள் டைப் பண்ணலாம். அடுத்து வந்து ப்ரீவியஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. அதனால் அதனுடைய தகவலும் வந்து இங்கே கரெக்டாக கொடுக்கணும். இவங்க வந்து இதற்கு முன்னால் வந்து 8 இயர்ஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது. தன்னார்வ அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் வந்து 1000 எழுத்தல் மிகாமல் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்காகவும் நீங்கள் வந்து சில தகவல்களை நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மேலே கொடுக்கப்பட்ட தகவல் அனைத்தும் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம்னு சொல்லிவிட்டு அங்கே டிக்கை கொடுத்துட்டு அப்புறம் சப்மிட் கொடுத்துடணும். அப்புறம் வந்து ஒரு முறை மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே சரியாக இருக்கான்றது ஒரு முறை செக் பண்ணிங்க. உங்கள் மொபைலே பண்ணுறதுனால நீங்கள் எளிமையாக வந்து எல்லாத்தையும் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கீங்க, செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கடைசியாக சப்மிட் கொடுத்துருங்க. ஏன்னா சப்மிட் கொடுத்த பிறகு எடிட் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் 1-2 முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எதுவுமே மிஸ் பண்ணாமல் இருக்கீங்களான்னு பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் ஆன பிறகு விண்ணப்பம் எண் அப்படி வருது, இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் அரசோட நலத்திட்டங்கள் அனைத்தும் நம்ம சேனலில் அதிகமாக இருக்குது. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்கள்.